எல்லாருக்கும் வணக்கம். கடந்த 3 நாட்களாக சமூக வலைதளங்களில் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பிறகு அதிகமாக பகிரப்படுற ஒரு விஷயம் எம்ஆர் வேக்சின்ஸ். இந்த மாதிரி ஒரு எம்ஆர் வேக்சின்ஸ்னு ஒன்று வெளிநாடுகளில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டதாகவும், அது வந்துட்டு குழந்தைகளுக்கு பயன்படுத்தும் போது அதிகப்படியான பக்கவிளைவுகளை ஏற்படுத்துது, அதனால் இதை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் நிறைய ஆடியோக்கள் வந்துட்டு பரவிட்டுருக்கு. அதை வந்துட்டு அப்படியே எடுத்துக்க முடியாததுனால சில தகவல்களை சேகரிக்கணும், உண்மையின் காரணம் என்ன அப்படின்னு அறிஞ்சிக்கிறதுக்காக நான் இணையதளங்களில் போய் தேடி பார்த்தேன். அப்படி தேடி பார்க்கும்போது இணையதளங்கள்லேருந்து சில தகவல்களையும், அப்புறம் இன்றைக்கி வந்துட்டு விகடனிலேருந்து சின்ன ஆர்டிக்கல் அதை பற்றி சொல்லியிருந்தாங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல எம்ஆர் வேக்சின்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம், இல்லை எம்ஆர்னா என்னென்னு பார்த்துருவோம். எம்ஆர் அப்படின்றதுனா மீசல்ஸ் அண்ட் ரூபெல்லா. மீசல்ஸ்ன்றது ஒரு வகையான அம்மை. அந்த அம்மை நோய் என்ன செய்யும் அப்படின்னா, மனித உடம்புல முதல்ல வந்துட்டு குழந்தைகளுக்கு காய்ச்சல் ஏற்படுத்தும், அடுத்தது உடலில் அங்கங்கே வீக்கங்கள் ஏற்படுத்தும், அந்த வீக்கங்கள் இந்த படிப்படியாக வந்து நிமோனியா வைக்கும், அந்த நிமோனியை வந்துட்டு உடல் உறுப்புகள் வந்துட்டு செயலிழக்க செய்யும், அந்த உடல் உறுப்புகள் செயலுக்கு அதிகப்படியான முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா மரணம் வரை கூட நிகழ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்துட்டு ரூபெல்லா, ரூபெல்லான்றது என்னென்னா கர்ப்பிணி பெண்களுக்கு கரிச்சிதை ஏற்படுத்தும், அது மட்டும் அப்படி பிறக்கிற குழந்தைங்களுக்கு பிறவிலேயே வந்துட்டு குறைபாடுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு மீசல்ஸ் மற்றும் ரூபெல்லா நோய்களுக்கான பாதிப்புகள். இப்போ இந்த நோய்கள்லேருந்து குழந்தைகளை பாதுகாத்துக்கிறதுக்காக தான் இந்த எம்ஆர் வேக்சின்ஸ் அப்படின்றத பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்காக தான் நம்ம அரசு இதை கட்டாயமாக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஏன் இதுக்கான எதிர்ப்பு குரல் கிளம்பி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஆர் வேக்சின்ஸில் பாதரச கலவையான தியோமெர்சால் அப்படின்ற ஒரு கலவை கலக்கப்படுது. இது எதுக்காக கலக்கப்படுது அப்படின்னா, வெளிநாடுகளிலிருந்து நம்ம இறக்குமதி செய்யப்படுற எல்லா மருந்துகளும் கெடாமல் ரொம்ப நாட்களுக்கு அதிக நாட்கள் வந்துட்டு பயன்படுத்த ஏதுவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அதனோட தியோமெர்சால் அப்படின்ற அந்த ரசாயன கலவை சேர்க்கப்படுது. அப்படி சேர்க்கப்படுற ரசாயன கலவைகளால் என்ன பக்கவிளைவுகள் ஏற்படுது அப்படின்னா, நம்ம உடலில் வந்துட்டு ஆட்டிசம் மற்றும் நரம்பு சம்பந்தமான நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இதனால் நம்ம மரபணு மூலக்கூறுகளை மாற்றி அமைக்கப்படுகிற ஒரு பாதிப்பும் ஏற்படும். இதோட அதிகப்படியான பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல வந்துட்டு தன்னிச்சையாக உருவாகிற எதிர்ப்பு சக்திகளை நமக்கு எதிராக செயல்படுற அளவுக்கு கூட இதை மாற்றியமைக்கக்கூடிய வீரியம் இந்த மருந்துக்கு இருக்குது. இதனால தான் இந்த மருந்தை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கான ஆதாரக்கூறுகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2004 நமக்கு மருந்து வந்து எங்கேருந்து வருதோ, வெளிநாடுகள்லேருந்து எங்கேருந்து சப்ளை பண்ணுறோம், அப்படி ஒரு நாடுகளான அமெரிக்காவில் இந்த 2004 ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ் அசோசியேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த ஒரு தடுப்பு மருந்துகள்லையும் இனி வந்துட்டு அந்த பாதரச கலவையான தியோமெர்சால்ன்ற கலவையை பயன்படுத்தக்கூடாது, இதை பயன்படுத்தும் போது பக்கவிளைவுகள் ஏற்படுத்தி இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அந்த 2004 பிறகு தடுத்து நிறுத்தப்பட்டதா, முற்றிலும் அது களையப்பட்டதா அப்படின்னா இல்லை. அதுக்கப்புறமும் கூட 0.0 micron அளவுக்கு எல்லா மருந்துகளையும் தடுப்பு மருந்துகளையும் இந்த பாதரச கலவையான தியோமெர்சால் பயன்படுத்தப்படுது. அதனால தான் இந்த தியோமெர்சால் பயன்படுத்தப்பட்ட தடுப்பு மருந்துகளை பயன்படுத்த வேண்டாம், இது அதிகப்படியான பக்க விளைவுகளை ஏற்படுத்து அப்படின்னு சொல்லி இந்த மருந்துகளை பயன்படுத்தாதீங்க, குழந்தைகளுக்கு கொடுக்காதீங்க அப்படின்றது தான் ஒரு கருத்தாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மருந்துகள் போட்டதுனால குழந்தைகளுக்கு உண்மையிலேயே அந்த நோய் எதிர்ப்பு சக்தி முழுவதுமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால், அமெரிக்க ஆராய்ச்சி நிறுவனங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, வரலாம் வராமலும் போகலாம், இது தடுப்பு மருந்துகள்னால பின்விளைவுகள் இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் அப்படின்னு தெளிவான ஒரு கருத்தையும் தெளிவான ஒரு முடிவையும் அந்த நிறுவனங்கள் கூட சொல்லலை. இது வந்துட்டு முழுக்க முழுக்க வந்து விற்பனை ரீதியான வருமான ரீதியான ஒரு கொள்கையாகவே இருக்குது. இப்படி இந்த வேக்சின் பயன்படுத்தணும் அப்படின்னா, ஒரே வழி இதில் இருக்கிற இந்த தியோமெர்சால்ன்ற பாதரச கலவையை பயன்படுத்தாமல் இந்த வேக்சின் பயன்படுத்துறதுனால உடலுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்றது என்னோட கருத்து. இந்த தியோமெர்சால் ரசாயன கலவையை பிரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா, இது உண்மையிலேயே வந்துட்டு ஒரு தடுப்பு மருந்தாக பயன்படும். நன்றி.